நிறைய பேர் இருக்கீங்க. நம்ம இன்னைக்கு கிறிஸ்மஸ்க்கு சூப்பரான ஒரு ஆறு ஐடியா தான் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பேப்பரை சதுரமாக கட் பண்ணி அதை வந்து கரெக்டாக வந்து முக்கோணம் மாதிரி ரெண்டு சைட்லேயும் மடிச்சு விட்டுக்க போறேன். அதுக்கப்புறம் அதை எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து ட்ரீ வந்து ஒட்டி விட்டுக்கலாம். நான் காமிக்கிறேன், மேல் முக்கோணத்தில் மாத்திரம் ட்ரீ வந்து ஒட்டிக்கோங்க, கீழே இருக்கிற முக்கோணத்தில் நம்ம வேற வந்து டெக்கரேஷன் பண்ண போறோம். இந்த மாதிரியான ட்ரீ தான் ஒட்டணும் இல்லை, உங்களுக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அந்த மாதிரி கூட ஒட்டிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி மூணு சைஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக முக்கோணம் கட் பண்ணி அதை வந்து மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நான் வந்து ஒட்டிட்டேன். இப்போ ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து கோடு மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. கீழே அந்த மரத்தில் எல்லாம் போட்டு விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ஸ்னோ பெயிண்டாக எப்படி இருக்கும், அந்த பனி துளிகள்லாம் வந்து விழுந்த மணி இருந்ததுன்னா பார்க்க நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பெயிண்டை வந்து ப்ரெஷில் நல்லா டிப் பண்ணிவிட்டு லைட்டாக வாட்டர் டிப் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி கையில் தட்டி விட்டிங்கன்னா டாட்டாட்டாக விழுகும், அது வந்து ஸ்னோ பெய்கிற மாதிரி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கார்ட்போர்டில் ஒரு வீடும் ஒரு ஸ்னோ பொம்மையும் வந்து வரைஞ்சி விட்டுருக்கேன். அதுக்கு நமக்கு தேவையான கலர்ஸில் வந்து கலர் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வீடு என்ன கலரில் பண்ணால் நல்லாயிருக்குமோ அந்த கலரில் பண்ணி எடுத்துக்கோங்க. என்கிட்ட இருக்கிற கலர்ஸை வச்சு நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் கலர் பெயிண்ட் தான் கொடுக்கணும் இல்லை, உங்கள்கிட்ட ஸ்கெட்ச் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் ஒட்டிட்டு ஃபைனலாக பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு, எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்து. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து செஞ்சு கொடுங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து பெயிண்ட்லேயே வந்து மோஸ்ட்லி எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். நம்ம பேப்பரை வந்து சென்டராக மாத்திரம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாதி அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிற மாதிரியே மடிச்சு விட்டு நீங்கள் கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. பார்க்குறதுக்கு நமக்கு முக்கோணம் மாதிரி ஒரு 3D லுக்கில் கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பஞ்சு எடுத்துகிட்டு அது கம் அப்ளை பண்ணி அங்கங்கே வந்து ஒட்டி வச்சுருங்க. பார்க்குறதுக்கு ஸ்னோ பெஞ்சு பனிமூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்குள்ளே வந்து நம்ம ரெடி பண்ண அந்த வீட்டையும் அந்த ஸ்னோ பொம்மையும் வந்து ஒட்டி விட்டுட்டிங்கன்னா பார்க்க சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, 3D லுக்கில் இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், சூப்பராக வந்து கிறிஸ்மஸ்க்கு ஒரு கிஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு 3D லுக்கில் இருக்குது. இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஐடியா போயிடலாம். இந்த மாதிரி வேஸ்ட்டான அட்டை இருந்தால் அதை வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து நமக்கு கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு தேவையான எல்லாமே வந்து வரைஞ்சி அதுக்குமே நம்ம வந்து கலர் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரையணும்னு இல்லை, வேறு ஏதாவது வரைய தெரியணும்னா கூட வரைஞ்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். ஒயிட் கலரும் ரெட் கலருமே மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது டெக்கரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக வந்து கலர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். வெறும் அட்டை பாக்ஸ் இருந்தாலே இந்த கிராஃப்ட் வந்து பண்ணிடலாம், பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நீளமான ஒரு கார்ட்போர்ட் பீஸ் இல்லைன்னா அட்டை பாக்ஸை வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாலு மடக்காக வந்து மடக்கி எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி ஒட்டி விட போகிறோம். கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து இந்த ஒட்டியாச்சு, ஒரு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி ஒட்டி விடணும். சென்டராக வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கணும். நாலு பக்கமே ஒட்டி முடித்த பின்னாடி மேலே வந்து நம்ம தாத்தாவோட ஃபேஸ் வந்து ஒட்டிக்கலாம். கீழே ரெண்டு பக்கமும் கை ஒட்டிக்கோங்க, அதை விட கீழே வந்து பேண்ட் வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பேக் சைடு வந்து கையில் வந்து வச்சுட்டு சைடாக ஆட்டும் போது பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு தாத்தா வந்து ரெடி ஆயிரும். பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வந்து கார்ட்போர்டு இருந்தால் இல்லைன்னா ஏதாவது ஒரு வேஸ்ட்டான அட்டை இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு போயிடலாம். இது பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ வந்து ஒரு பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். வெறும் ஏ4 ஷீட் இருந்தாலே நம்ம இந்த கிராஃப்ட் வந்து பண்ணிடலாம். ஏ4 ஷீட்டை இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரியே மடிச்சு எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற சென்டர் பாக்ஸில் வந்து ஃபேஸ் வந்து வரைஞ்சிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் கூட வரைஞ்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் மான் கூட ட்ரை பண்ணலாம் இதில். இப்போ வந்து நம்ம பல், சென்டரில் இருக்கிற அந்த ரெண்டு பாக்ஸ்லேயும் வந்து சேர்ந்து அப்படி நம்ம பல், நாக்கு எல்லாமே வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். கீழே வந்து எதுவுமே வரைய தேவையில்லை. இதுக்கு உங்களுக்கு ஸ்கின் கலரில் பெயிண்ட் பண்ணணும்னு நினச்சா பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து நேச்சுரலாக தெரியும். இல்லை எல்லோ கலரில் க்ரையான்ஸ் வச்சு நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாகவே உங்களுக்கு என்னென்ன கலர் கொடுக்கணும்னு தோணுதோ எல்லா இடத்துலையும் கலர் கொடுத்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ரொம்பவே சிம்பிளாக கலர் கொடுத்து எடுத்துட்டேன். பேக் சைடில் இந்த மாதிரி வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் காமிச்ச மாதிரியே வந்து மடிச்சு எடுத்துக்கோங்க. மடிச்சு எடுத்த பின்னாடி இந்த மாதிரி கையை வந்து உள்ளே விடுற மாதிரி இருக்கும். நம்ம தாடியும் தொப்பியும் வந்து ஒட்டணும். அதுக்கு வந்து ஒரு கார்ட்போர்டில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒயிட் கலரில் பேக் சைடு இருந்தது, அதை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் ஏ4 ஷீட்டில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே வந்து ஃபோம் ஷீட்டில் வந்து கோபுரமாட்ட கட் பண்ணிவிட்டு ஒயிட் கலரில் வந்து ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ சூப்பராக வந்து டாய்ஸ் ரெடி ஆகிடுச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக வந்து ட்ரை பண்ணலாம். வெறும் ஏ4 ஷீட்லேயே வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் இதையும் கமெண்டில் சொல்லிடுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு போயிடலாம். உள்ள நூல் வச்சு நம்ம வந்து ஸ்டார் மாதிரி, அதாவது ஸ்னோவோட அந்த இது மாதிரி ரெடி பண்ண போகிறோம்.
அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நூல் எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு 70-80 தடவை வந்து நல்லா சுற்றி எடுத்துட்டேன். சுற்றி எடுத்துட்டு அதை சரிசமமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து நல்லா கயிறு போட்டு கட்டிடணும். அதுக்கப்புறம் ரெண்டையும் வந்து சரிசமமாக ஒரு 6 பீஸ் வரைக்கும் சரிசமமாக பிரித்து எடுத்துக்கோங்க. அதில் நான் காமிக்கிற மாதிரியே கொஞ்சம் தள்ளி நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம ஒரு 6 வரைக்கும் நாட் போட்டு எடுத்துக்கணும். எல்லா பீஸ்லேயும் ஓரளவுக்கு சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்று விட்டு ஒன்று அதை ரெண்டையுமே சேர்த்து வச்சு நாட் போடணும். நான் வீடியோவில் காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நாட் போட்டு எடுத்துக்கணும். ரெண்டையும் வந்து பாதி பாதியாக பிரித்து அதை வந்து ஒரு நாட்டாக வந்து போட்டு எடுத்துக்கணும். இதே மாதிரி ஃபுல்லாக போட்ட பின்னாடி இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். இதில் நீங்கள் பீட்ஸ் ஒட்டிக்கலாம். நான் வந்து என்கிட்ட ஸ்டோன் மிரர் இருந்தது, அந்த மிரரை வந்து நான் ஒட்டிக்கிறேன். குட்டி குட்டி மிரர் இருக்கும், அதை வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். அது பார்க்க இன்னும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் கலர் பீட்ஸ் கூட ஒட்டிக்கலாம், பார்க்க இன்னுமே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வந்து இருக்கும் இல்லையா, அதை வந்து ஈவனாக வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் அதை லைட்டாக விரித்து விட்டுக்கோங்க. பார்க்கறதுக்கு சூப்பரான ஒரு ஸ்டார் வந்து ரெடி ஆயிடுச்சு. நூலில் பண்ணிட்டு நம்ம அதை கட்டி தொங்க விடும்போது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக உள்ள நூல் தான் ட்ரை பண்ணுங்கள். இந்த கலரில் தான் ட்ரை பண்ணணும்ல, வேறு ஏதாவது கலரில் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஐடியா போயிடலாம். நெக்ஸ்ட் ஐடியா ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன், அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து மடித்து விட்டுக்கோங்க. அப்புறம் ஃபுல்லாக விரிச்சுட்டு நம்ம வந்து முன்ன பின்ன மாற்றி மாற்றி மடிக்கணும். விசிறிக்கெல்லாம் மடிப்போம்ல, அந்த மாதிரி முன்ன பின்ன இந்த மாதிரி மாற்றி மாற்றி மடிச்சுட்டு நம்ம வந்து மேலே வந்து கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு சென்டராக பார்த்து நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கணும். நம்ம மடித்த அளவுக்கு தான் கட் பண்ணணும், ரொம்ப கீழே வரைக்கும் கட் பண்ணிடக்கூடாது. அப்புறம் சைடில் கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. ஒட்டி விட்டுட்டிங்கன்னா நமக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் அதே கலரில் ஒரு நீளமான பேப்பரை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ரெண்டு ரோலாக வந்து சுற்றிக்கணும். சுற்றிட்டு அதை கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மேல் ரோல் பெருசாகவும் கீழ் ரோல் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நீளமான பேப்பர் எடுத்து அதை வந்து கைப்பிடி மாதிரி, அதாவது பிடிச்சிக்கிற மாதிரி வந்து நம்ம மேலே வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இதை பார்க்குறதுக்கு சூப்பரான ஏஞ்சல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக வந்து பேப்பரில் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு போகலாம். நெக்ஸ்ட் ஐடியா வந்து ஒரு க்ரீன் கலர் பேப்பர் வந்து முக்கோண ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி நோர்க்கா மடிச்சுட்டு கீழே வந்து நீள நீளமாக வந்து கட் பண்ணி விடணும். ரொம்ப நீளமாக ரொம்ப அகலமாகலாம் கட் பண்ண வேணாம், குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்று விட்டு ஒன்று எடுத்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி பேக் சைட்லேயும் மடித்து விட்டுக்கணும். மடித்து விட்ட பின்னாடி நம்ம வந்து இதை நிற்க வைக்கும் போது 3D லுக்கில் ஒரு மரம் வந்து ரெடி ஆகிடும். கிறிஸ்மஸ்க்கு ரொம்பவே சிம்பிளாக வந்து பண்ணக்கூடியது. இதை நிற்க வச்சேன்னா நிற்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஐடியா போயிடலாம். நெக்ஸ்ட் ஐடியா ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்டார் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுவும் டபுள் கலரில். இந்த மாதிரி டபுள் கலர் பேப்பர் எடுத்து ரெண்டையும் ஒரே அளவில் வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கோங்க. கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஓப்பன் இருக்கிற பக்கத்தில் வந்து கொஞ்சம் ஒரே அளவு சைஸ் வர மாதிரி கரெக்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு பேக் சைடு திருப்பி இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒன்று விட்டு ஒன்று கம் அப்ளை பண்ணி ஒட்டணும். பேக் சைடு திருப்பி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் ஒட்டி விட்டுக்கலாம். ஒன்று முன்னாடி ஒட்டணும், ஒன்று பின்னாடி ஒட்டணும். அந்த மாதிரி ஒட்டி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். டபுள் கலரில் பண்ணி எடுக்கும்போது பார்க்க இன்னும் லுக்காக அட்ராக்டிவாக தெரியும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி யாரும் சொல்லிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள் கலரில் பண்ணுறதை விட டபுள் கலரில் பண்ணிங்கன்னா இனிமேல் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கா? இதில் எந்த கிராஃப்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ நான் சூப்பராக ஒட்டிட்டேன். இதே மாதிரி நமக்கு 6 பீஸ் வந்து தேவைப்படும். கரெக்டாக ஈவனாக வந்து எடுத்து விட்டுக்கோங்க. நான் 6 பீஸுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டேன். இப்போ 1 பை 1 வந்து ஒட்டி விட்டிங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்டார் வந்து ரெடி ஆகிடும். இதை நீங்கள் வீட்டில் ஒட்டி விடும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.